சென்ற 27வது ஸ்லோகத்தில், அதாவது கனகசபித்தன் உபேன ஆரம்பிக்கிறதான அந்த ஸ்லோகத்தில், பாதுகைகளை வேதங்கள் வண்டுகளாக வந்து வைத்து ரீங்காரம் பண்ணுறது, அது பாதுகையை உடைய ஒரு நலத்தை பாடுவதாக அமைகிறது. அந்த பாதுகா தேவியினுடைய கிருபையாலே தர்ம அர்த்த காம மோக்ஷாதிகளை கிரமேண அடைந்து, அதில் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த மோக்ஷ பலனையும் நாம் கண்டிப்பாக அடைய முடியும் என்று இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். அதுக்கு அடுத்தது பரிகலயசி சேன்மாம் பத்மவாசா நிஷேவியே பதகமலயு யுகே த்வம் பாதுகே ரங்கபர்துஹு அவிதிரஜிகமானாம் நூனமஸ்மாதிருஷானாம் அகடிதகடநீதே சக்திராவிஷ்கிருதா ஸ்யாத். அதாவது பரிகலயசி சேன்மாம் பத்மவாசா நிஷேவியே, ஹே பாதுகையே, துவம் நீயானவள், பத்மவாசா மகாலக்ஷ்மியினாலே, நிஷேவியே சேவிக்கத்தகுந்ததான ரங்கபர்துஹு, ஸ்ரீரங்கநாதனுடைய பதகமலயுகே, தாமரை புஷ்பம் போன்று இருக்கிறதான அந்த எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகளிலே மாம் அடியேனை பரிகிலயசி சேது நீ கொண்டு சேர்ப்பிப்பாயேயானால், என்னை கொண்டு அங்கே போடுவாயேயானால், அவிதித அடியன் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதான நிகமானாம் வேதங்களை தன்னிடத்திலே கொண்டிருப்பதான அசமாதிருஷானாம் அடியேனை போன்றவர்களுக்கு அகடித இன்னொருவர்னாலே செய்ய முடியாததான சேர்க்க முடியாததான வஸ்துக்களை கடனி சேர்க்க தகுந்ததாக தே உன்னுடையதான சக்திஹி சாமர்த்தியமானது அவிஷ்கிருதா அது வெளிப்படுத்தப்பட்டதாக பிரகாசப்படுத்தப்பட்டதாக ஸ்யாத்து ஆகும். ஏ பாதுகையே, பெருமாள் திருவடியை மிக உரிமையோடு அந்த எம்பெருமானின் பத்னியான ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டி தொடலாம். அவளுக்கு அதற்கு எல்லா விதமான யோகியதையும் இருக்கிறது, ஹக்கும் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இப்போது அடியேன் அந்த திருவடியை தீண்டத்தகாதவன், நீ என்ன பண்ணணும் ஹே பாதுகையே? ஒத்தராலும் சேர்க்க முடியாத வஸ்துக்களை சேர்க்கிற சக்திக்கு அகடித்தகடனா சாமர்த்தியம்னு பேர். அந்த அகடித்தகடனா சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு, அதனால் நீ என்ன பண்ணணும், அடியேனை கொண்டு போய் அந்த எந்த பிராட்டி தினம் தொடராளோ அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே அடியேனை நீ கொண்டு போய் சேர்க்க வேணும். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும், ரொம்ப தாழ்ந்தவனாக இருந்தாலும், அது பொய் சொல்லாமல் இருக்கிறது, பெரிசா குற்றம் செய்தவர்களிடத்திலும் கூட பொறுமையுடன் இருப்பது, அந்த விசேஷ சக்திகள், எம்பெருமானிடத்திலே அதீதமான பக்தி,
இதை இப்படி செஞ்சா இது சரியா இருக்கும் அப்படிங்கறதான தீர்க்கமான யோசனை. தன்னை பற்றி எப்போதும் கர்வம் கொள்ளாமல் தன்னை மிக தாழ்ந்தவனாக எப்பொழுதுமே தன் மனசிலே நினைத்து கொண்டு அதையே செயலிலும் செய்பவனான அந்த மனிதன். இப்படி இந்த குணங்களோடு கூடிய என்னுடைய ஆச்சாரியருடைய கட்டாட்சம் நம்மை எம்பெருமானிடத்திலே சேர்த்துவிடும். ஆச்சாரியாளுக்கு இருக்கிற பணிவு, ஆச்சாரியாளுக்கு இருக்கிற வினயம் யாருக்கும் கிடையாது. இப்போ இந்த பாதுகைகளும் ஆச்சாரியர்கள் மாதிரி தான். இப்போ நம்மால இந்த மோட்சத்தை மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த நம்ம மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாத மோட்சத்தை எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து அவனை நிர்பந்தித்து நமக்கு ஆச்சாரியால் பிரபத்தி மூலம் பெற்று தந்து விடுகிறார்களே, அப்போ யாருக்குத்தான் எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்காது, எல்லாருக்கும் தான் இருக்கும். ஹே பாதுகாதேவியே, ஆடியேனுக்கும் கூட அந்த பெருமாள் ரங்கநாதனுக்கு அவனுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் வேணும்னு ஆசைப்படுறேன். அதை ஹே பாதுகையே நீ தான் தலை கட்டி கொடுக்கணும். அது ஒன்றாலன்றி யாராலும் முடியாது. சரி, பெருமாள் திருவடி கைங்கரியம் சுவாபாவிகமாகவே யாருக்கு இருக்கு? அது யாருக்கு வாய்க்கும்னா, தாமரையிலேயே நித்தியவாசம் பண்ணுகின்றதான அந்த மகாலட்சுமி பிராட்டிக்குத்தான் நிருபாதிகமாகவே அந்த எம்பெருமான் திருவடிகளை தொட்டு கைங்கரியம் பண்ணுவதான அந்த சுவாதந்திரியம் இருக்கு. அவளை தவிர அந்த தாமரையிலேயே பிறந்தானே ஒருத்தன் சதுர்முகன்னு பிரம்மா, அவனுக்கும் கூட கிட்ட கூட கிடையாது. ஏன்னா தான் எங்கேந்து வந்தோன்னு அந்த எம்பெருமான் திருவடியிலேந்து அது தொப்புள்ளேந்து தாமரை, அந்த தாமரத்தில் அந்த வனசம், அந்த இதில் பிரம்மாவுடைய சிருஷ்டி. சனத்குமாராதிகளை நீங்கள் சிருஷ்டியை பார்த்துங்கோன்னு சொல்லிட்டு இந்த ஏழு தொலையுள்ள தாமரை தண்டில் ஒரு தொலையில் போகிறான் போயிட்டே இருக்கு. கடைசியில் முட்டுறது என்ன ஏதுன்னு முடியல. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்குறான், பார்த்தா இந்த சனத்குமாராதிகள்லாம் எம்பெருமானோட மந்திரோபதேசம் பண்ணிட்டு சிருஷ்டியே பண்ணாதுன்னு போக வந்துடுச்சு. அப்போது கோபாவேசத்தோடு அந்த ருத்ரனை படைப்பிக்கிறான். அவங்ககிட்ட சிருஷ்டியை படைச்சிட்டு திரும்பி இன்னொரு அந்த தாமரைத்தண்டருடைய தொழிலே இருந்து தாம் எங்கே இருந்து வந்தோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக போகிறான். வந்து பார்க்குறான், பூத பிசாசு கணங்களெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கார், கைலாயங்களில் துரத்தி விட்டுட்டுவோம் பூத கணங்களோடு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தானே சிருஷ்டியை முன்னே நடத்துகிற, அதுக்கப்புறம் தக்ஷ பிரஜாபதிகள்கிட்ட தக்ஷ பிரஜாபதி முதலானவர்கிட்ட இது பண்ணுறாருங்கிறத கதை இதை நாம் பார்க்குறோம். அப்போது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே கைங்கரியம் பண்ணுவதற்கு நாம் யாரை மிகப்பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ, தாமரையிலேயே நித்தியவாசம் பண்ணுவோரான அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு கூட அந்த எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியம் கண்டிப்பாக கிடைக்காது. பிரம்மாவுக்கே கிடைக்காத அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே கைங்கரியம் பண்ணணும்னு அடியேன் ஆசைப்படுறேனே, அது தகுமானு கேட்குறியா? அது எனக்கு அதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா என்ன அப்படின்னு கேட்குற. அதுக்கு பாதுகாதேவி பதில் சொன்னாலாம், அப்பா எம்பெருமானுடைய திருவடியை நீ ஸ்பர்சிக்க வேணுமே ஆனால்
நீ சுஷ்டுவாக வேத அத்தியனம் பண்ணிருக்கணும், பக்தியோகம் பண்ணியிருக்கணும். இல்லை பக்தியோகம் பண்ணுற சக்தி இல்லைன்னா கனிஷ்டபட்சம் ஒரு பிரபத்தியாவது நீ பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுவும் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப நீ எம்பெருமானுடைய பகவத் கைங்கரியத்திலே பேறு பெறுவாய். அதுக்கு சுவாமி தேசிகன்பது சொல்கிறார், இந்த யோகிதை இருக்கிறவாளுக்கு அந்த பக்தியோகத்தையோ பிரபத்தியோ அனுஷ்டிச்சவாளுக்கு இந்த கைங்கரியம் கிடைக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது அவன் பண்ணனால அந்த பிரபத்தினாலேயோ பக்தியாலேயோ அவனுக்கு கிடைச்சிதே தவிர அது ஒரு பெரிய விஷயமா இல்லையே. அதை யாரும் இன்னொருத்தர் உதவி பண்ணான்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவா தெரியுமா? என்ன தகுதி எங்களுக்கு இருக்குது? ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இடக்கை வழக்கை கூட தெரியாது, சம்ஸ்காராதிகள் தெரியாது, சாஸ்திரம் பக்கமே போனதில்லை. போன இதில் சொன்னார் பாருங்க, ஆத்ம ஞானம்னா என்னன்னு அது கிலோ என்ன விலைன்னு கேட்குறவா நாங்கள். அது இருக்கிற அந்த ஊர் பக்கம் கூட நாங்கள் போக மாட்டோம்னாரே, அந்த மாதிரி அதுக்கிட்டையே நாங்கள் போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன யோகித்தை வரும்? ஒன்றும் வராது. ஆனால் எங்களுக்கோ எம்பெருமான் திருவடியிலே சேர வேணுங்கிற ஆசையோ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இது இப்படி பக்தி பிரபத்திகளில் பண்ணவாளுக்கு தான் யோகிதேன்னு சொன்னால் உனக்கு அக்கட்டித்தக்கட்ட நான் சாமர்த்தியம்னு இருக்கேன். சேராதை கூட சேர்க்க வைப்போம். நம்ம சாதாரணமாக எண்ணெயும் தண்ணியும் கொட்டினா சேராது, அது அப்படியே தனித்தனியாக இருக்கும், சேராது. இப்போ பாலில் ஜலத்தை ஒட்டினா டக்குன்னு சேர்ந்துடணும். அந்த மாதிரி எண்ணெயில் தண்ணியை ஒட்டினா சேர்றதான்னா சேரலை. ஏன்? அது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. டென்சிட்டி இது ஏதோ சயின்டிஃபிக்காக ஏதோ காரணம் சொல்கிறா, அதெல்லாம் விட்டுட்டோம். அப்புறமா இப்போ சேர்றது இல்லைங்கிறதான நாம் கண்கூடாக பார்க்குறது. ஆனால் இந்த தண்ணியில் எண்ணெய் சேர்த்த உடனே அதுவும் சேரும்படியாக ஒருத்தன் பண்ணான்னா அவனுக்கு அகடித்தக்கடினா சாமர்த்தியம்னு பேர். அதாவது சேர்க்க முடியாத ஒன்றை சேர்க்கும் திறனுடையவன். இது அதுதான் உங்ககிட்ட அந்த அகடித்தக்கடனா சாமர்த்தியம் நிறையா இருக்கே. ஹே பாதியே, உன் மகிமையே தானே, நீ என்ன பண்ணிவிடு. அடியேனை அந்த எம்பெருமான் திருவடியிலே சேர்த்துக்கணும் அப்படின்னு. இப்போது இந்த மலர் மகள் மற்றும் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினை அடியேனும் ஒரு நாள் பிடித்திட கூவுதல் வருதல் செய்யாயேன்னு திருவாய்மொழி 9 ஆம்பத்தில் 2வது திருப்புளிமொழி பாசுரத்தில். அப்போது அந்த 10வது பாசுரமாக சொல்கிறாரே, மலர் மகள் மற்றும் நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையுடைய அடியேனும் ஒரு நாள் பிடித்திட கூவுதல் வருதல் செய்யாயே. அழ்வார் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார், உன்பண்ணு என்ன ஒரே ஒரு நாள் வைகுண்டத்துக்கு அப்படின்னு போய் கொஞ்ச நாழி அந்த எந்த உன்னுடைய இடதுகால பூப்பிராட்டியும் வலதுகால ஸ்ரீபிராட்டியும் அப்படியே அமுக்கி பிடிச்சி விடுறாளோ அதை மாதிரி நானும் பண்ண முடியா என்னை நீ ஆட்படுத்து. செத்த நேரம் ஆனவுடனே என்னை அங்கேருந்து உன் காலாலேயே உடச்சி கேழுது அப்படின்னா, வைகுண்டம் போனவா நச்ச புனகா அவர்த்தத்தே நச்ச புனகா அவர்த்தத்தேன்னு போனவா திரும்பி வர முடியாது. ஆழ்வாருக்கு எப்படியோ அந்த வைகுண்டம் போகணும். அதுக்கு பெருமாள்கிட்ட எப்போ அப்படியெல்லாம் எழுதியிருந்தார். அங்கே இன்னொரு பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், பாவி நீ என்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன். ஏ நம்மாள் வேற, உமக்கு நான் மோஷம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீர் மகா பாவி, அதனால் உனக்கு மோஷம் கொடுக்க மாட்டேன்னு என் முன்னால் வந்து நின்று
என் கண்ணுக்கு தெரியும்படியாக தோன்றி, ஏ நம்மாழ்வாரே நீர் மகா பாபி, அதனாலே உமக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உன் வாயாலே சொல்லுறா எம்பெருமான. என்ன எம்பெருமானுடைய அந்த திருமேனியை பார்த்தாலே அது திவ்ய மங்கள சுபாஸ்ரய திவ்ய மங்கள விக்கிரகம்னா அது. அதை அந்த எம்பெருமான் திருமேனி யார் பார்க்குறாளோ அவளுடைய பாபமெல்லாம் உடனே போயிடாதோ. அப்போது இவர் தானாக வைகுண்டம் போகிறதுக்கான ஒரு நிலையை பெற்றவராக ஆவார். இந்த பாபந்தானே நம்மளை அங்கே போகக்கூடாது தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாவி என்று ஒன்று சொல்லாய் பாவியன் காண வந்தே என்றார் பாருங்கோ. அந்த மாதிரி இந்த அகடித்த கடனா சாமர்த்தியத்தினால ஏ பாதுகையே நீ அடியேனை அந்த எம்பெருமான் திருவடியிலே சேர்ப்பிக்க வேணும். அது எங்கிட்ட ஒன்றும் இல்லை, எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, அதனால் என்னால் முடியாது. இப்போ என்ன எம்பெருமான் திருவடியிலே சேர்த்து வைக்கிறதான சாமர்த்தியம் பாதுகையே அகடிந்த கிடனா சாமர்த்தியம்னு சொல்கிறாளே, அந்த சாமர்த்தியம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால் உன்னுடைய அகடித கிடனா சாமர்த்தியத்தினால அடியேனையும் அந்த எம்பெருமான் திருவடியிலே சேர்த்து வை என்று பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில்.